ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் ஹெப்தா தி லாஸ்ட் லெக்சர். இது ஒரு தாறு மாறான லவ் மூவி. மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே காதலுங்கிறது ஏதோ ஒரு கட்டத்தில் வரும். ஆனால் அந்த காதல் தான் மனித இனத்துக்கே தேவையான ஒன்று. அந்த மாதிரி நாலு பேரோட வாழ்க்கையில் இந்த காதல் அவங்க வாழ்க்கையை எப்படி மாற்றுது, இந்த காதலில் இருக்கிற ஏழு ஸ்டேஜஸ் என்ன, இதை சொல்கிற ஒரு படம் தான் ஹெப்தா தி லாஸ்ட் லெக்சர். இது உண்மையாகவே செம பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி. கிட்டத்தட்ட இந்த மூவியை ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோர்னு கூட சொல்லலாம். நாலு அழகான கதைகளை ஒன்றா இணைச்சி ஒரு கிளைமேக்ஸோட பியூட்டி முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பியூட்டியே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். அண்ட் அந்த படத்தை நாலு லீலே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நாலு ஸ்டோரி கட் பண்ணி கட் பண்ணி எக்கச்சக்கமாக கொலை பிடிச்சிருப்பாங்க. நான் அதை அப்படியே சொன்னால் இந்த படத்தை குழப்பம் வர சான்ஸ் இருக்கு. அதனால தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, இப்போ வாங்க ஹெப்தா தி லாஸ்ட் லெக்சருங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே சுக்ரின்னு ஒரு நபர் அமைக்கிறாங்க. இவர் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர். நம்ம ஊரில் சாலமன் பப்பாயெல்லாம் இருக்கார்ல, ஸோ அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பேச்சாளர். இவர் சில புக்ஸ் எழுதியிருக்காரு. இவரோட வாழ்நாள் கொடுத்த பட்டிமன்றம்லாம் அவ்வளோ மக்கள் பார்த்துருக்காங்க. பட் கடைசியில் ஒரு அறிக்கை வர்றாரு, நான் இந்த மாதிரி ஒரு இடத்த ஒரு லெக்சர் பண்ண போகிறேன், இதான் என் வாழ்நாளோட கடைசி லெக்சர். இதுக்கடுத்து நான் எங்கேயும் பேச மாட்டேன்னு சொல்கிறப்ப மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய விஷயம் பார்க்கப்படுது. இவ்வளோ பெரிய ஆள் இந்த ஃபீல்டு விட்டு ரிட்டையர் ஆக போகிறாரு. இவர் பேசுகிற கடைசி ஸ்பீச்சை நம்ம பார்த்தே ஆகணும். அதுக்காவது போகணுன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் அந்த ஸ்பீச் கேட்க வராங்க. ஸோ இவர் ஒரு டாபிக் எடுத்து இன்றைக்கி பேச வர்றாரு. இவர் எடுத்துக்கிற டாபிக் லவ், காதல். இந்த உலகத்துக்கு எல்லாருக்குமே தேவையான ஒன்று. நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையில் இந்த லவ்வோடு இணைஞ்சு போயிருப்போம். உங்கள் அப்பா அம்மா ஒருத்தவத்தை லவ் பண்ணனால தான் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கீங்க. நீங்கள் இன்னொருத்த லவ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஸோ நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் இந்த காதலோட இணைஞ்சு தான் இருக்கோம். ஆனால் இந்த காதலையே மொத்தம் ஏழு ஸ்டேஜ் இருக்குது. லவ் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஏழு ஸ்டேஜ் தாண்டி தான் அவங்க லவ் சக்ஸஸே பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அதை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு அவரோட லெக்சரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ தான் இந்த படத்தோட ஸ்டோரி ஒன் வருது. இந்த ஸ்டோரியில் கரீம்னு ஒரு பயணம் இருக்கிறாங்க. இவனுக்கு 20 வயசு இருக்கும். பட் இவனுக்கு இப்போ ஸ்பைனல் கார்டில் ஒரு டியூமர் இருக்குது. ஸோ அதனால் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இவனை அடிக்கடி செக் பண்ணுறதுக்கு ஒரு நர்ஸ் மட்டும் அங்கே வருவாங்க. இவன் அந்த நர்ஸ்க்கு நல்லா ஜாலி சிரித்து பேசுவான். அண்ட் அதுப்போ இவனுக்கு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு இருக்கா. சின்ன வயசுலேருந்து அவங்க ரெண்டு ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு கால் பண்ணி தான் இவன் அடிக்கடி பேசிகிட்டு இருப்பான். ஆக்சுவலாக இவனுக்கு அந்த ஃப்ரெண்டு மேலே லவ் இருக்கும். பட் இவ்வளோ நாள் அவங்க ஃப்ரெண்டாக மட்டும் பழகிட்டு இருக்காங்களே, அதனால் லவ் சொல்லாமல் ஆனாமல் சொல்லிட்டு இவன் மனசில் தயக்க இருக்கும். அதனால ரொம்ப நாட்கள் அவன் சொல்லாமலே இருப்பான். அப்போ ஒரு நாள் இவ தங்கியிருக்க ரூம் பக்கத்துல இன்னொரு வயசான தாத்தா இருக்கிற மாதிரி தெரிய வந்திருக்கும். ஆக்சுவலா அவருக்குமே கேன்சர் இருந்திருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்கள்ல அவர் இறந்து போற ஸ்டேஜ்ல இருக்காரு. ஆனா அந்த நிலைமையில அந்த தாத்தா சும்மா இல்லாம ஸ்மோக்க பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ கோவருது. தாத்தா, இந்த மாதிரி சிகரெட் பிடிச்சதானே அவனுக்கு கேன்சரே வந்திருக்கு. இப்ப திரும்ப இதை பிடிக்கிறேன்னு கேக்குறப்ப, அடா போடா, இதை பிடிக்காம இருந்த என்ன, எக்ஸ்ட்ரா ஒரு 2 உயிர் வாழ்வானா? இந்த மாதிரி கடைசி காலத்துல பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கிறதுக்கு பிடிச்சதை செஞ்சு சிகரெட் ஆகலாம், அதாவது பண்றேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா ஜாலியா பேசுறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. ஸோ அந்த தாத்தா அந்த ஹாஸ்பிட்டலில் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப ஜாலியாக சிரிச்சு வச்சிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பால்கனி இருக்கும். இவங்களுக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் அவங்க ரெண்டு பேரும் அந்த பால்கனிகிட்ட வந்து நல்லா ஜாலி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் அது போல் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளும் அடிக்கடி வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருப்பா. இவனுக்கு ஒரு நாள் லவ் சொல்லணும்னு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஹேய், நானும் ரொம்ப நாள் அந்த விஷயத்த அவங்களும் சொல்லணும்னு தயங்கிட்டே இருந்தேன், இப்போ அதுக்கான கரெக்டான சான்ஸ் வந்துருக்கு, எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும், ஐ லவ் யூன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணை சீரியஸாக எடுத்து முடிக்கிறா. டே, ஏதாவது ஆச்சா, எதுக்கு வளர்ட்டுக்குன்னு சொல்கிறப்ப, இல்லை வளரல, உண்மையான கொண்டு ரொம்ப பிடிச்சிக்குன்னு சொல்கிறப்ப சடனாக ஃபோன் கட் ஆகுது. இதை பார்க்க ஏதோ கொண்டே புரியல. என்னடா, நல்லா தானே பேசிட்டு இருந்தா, ஐ லவ் சொன்னால் கால் அவுட் பண்ணிட்டாலே, அப்போ அவ்வளோதானா, இதுக்கடுத்து நம்மக்கிட்ட பேச மாட்டாலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பயத்தில் இருக்கான். ஒரு 2 நேரம் கழித்து திரும்ப நம்ம ஹீரோந்து கால் வருது. இவ உடனே ஃபோன் அட்டன் பண்ணி, சாரிப்பா, நான் ஏதோ என் மனசில் இருக்கிற ஆசையில் அவங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டேன், அது நீ சீரியஸ் எடுத்துக்காத, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறா. ஏய், நான் ஒன்று வேணும் ஃபோன் கட் பண்ணல, நீ பேசிட்டு இருக்கிறப்ப சார்ஜெலாம் ஃபோன் கட் ஆயிடுச்சு, அதான் சார்ஜ் போட்டு இப்போ கால் பண்ணுறேன், நானும் ரொம்ப நாளோட சொல்லுன்னு இருந்தேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குன்னு அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை கேட்டால் நம்ம ஏதோ செம ஹாப்பியாக இருக்குது. அந்த பொண்ணும் பதிலுக்கு ஐ லவ்னு சொல்கிறப்ப அவ்வளோதான், அவன் வாழ்க்கையிலேயே சாதித்த மாதிரி அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணை நம்ம ஹீரோ பார்க்க வருது. ரெண்டு பேருக்கு கொண்டு ஃப்ரெண்ட்ஸாக பார்த்துருந்தாங்க. பட் இப்போ ஃபஸ்ட் டைம் லவர்ஸாக பார்க்குறப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வருது. திரும்ப அந்த பொண்ணு நேர்லேயே நம்ம ஹீரோ பார்த்து ஐ லவ்யூன்னு சொல்கிறா. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இவன் அடிக்கடி பால்கனி போகல, அந்த இடத்துல கூட்டு கமிச்சு, பார்த்தியா, 24 நேரமும் இந்த நகரத்தான் பார்த்துட்ருப்பேன், இங்கேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா, நீ நாள் ஸ்கூல் படிக்கிறப்ப நான் உனக்கு அழுதேன்னு கூப்பிடுவேன், நீயும் பதிலுக்கு பண்ணின்னு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுவேன், அதுக்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தரோட அப்படி கூப்பிட்டதே இல்லை, இப்போ அப்படி கூப்பிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ ஜாலியாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த வயசான தாத்தா வர்றாரு. அவர் அவங்க ரெண்டு பேரும் பார்த்து, ஓ, ரெண்டு பேரும் பேசுகிறது டிஸ்டர்ப் பண்ணணும், நான் இங்கேருந்து போகிறேன்னு அந்த தாத்தா
நடந்து போக பார்க்குறாரு. பட் நம்ம வீரன் தாத்தா கூப்பிட்டு, தாத்தா நீங்கள் வா, உங்கள்கிட்ட விஷயம் சொல்லியாகணும். இது நான் லவ் பண்ணுற பொண்ணு எப்படி இருக்கேன்னு கேட்குறப்ப, டேய் இந்த பொண்ணுக்கு நட குறைச்ச, ரெண்டு பேரும் பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கப்பலாக இருக்கீங்க, ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா. இதுக்கடுத்து நம்ம ஹீரோட நல்லா க்ளோஸாக பழகிட்டு இருக்கா. இப்படி ரெண்டு மூணு வாரங்கள் இவங்க லவ் நல்லா போயிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் நம்ம இறகு சிவியராக அவன் முதுகில் பெயின் வருது. டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு அவன் சர்ஜரி பண்ண கூட்டி போகிறாங்க. பட் ஹீரோன்னு டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஹீரோனோட ஃபேமிலி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி தான். 8 மணிக்குள்ளே அவன் வீட்டுக்கு போய் ஆகணும். சாயிடா என்னால் இங்கே இருக்க முடியல, நான் இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு அவன் நைட் அங்கேருந்து கிளம்பி போயிடா. நம்ம ஹீரோக்கெலாம் அன்றைக்கி நைட் வழி தாங்கவே முடியல. கூட ஒரு தோணாக தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். எப்படியே வழியெல்லாம் பொறுத்துட்டு நம்ம ஹீரோ கால் பண்ணுறான். ஹே டீனா, நீ எங்கே இருக்க? ப்ளீஸ் என்னை பார்க்கறக்கு நீ ஹாஸ்பிட்டல் வரியா? எனக்கு என்னமோ இன்றைக்கி நைட்டு செத்துனே தோணுது. ப்ளீஸ் கடைசியாக ஒரு வாட்டியாவது நான் பார்க்கணுன்னு சொல்கிறப்ப, டே புரிஞ்சுக்கூடா, எங்கள் அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. இந்த விஷயத்த அவங்க அம்மா பார்த்துறாங்க. உடனே ஃபோனை பிடுங்கி, ஏண்டி யார்கிட்ட பேசியிருந்தில்ல, எப்படின்னு கேட்குறப்ப, அம்மா நான் ஸ்கூலில் படித்த பையம்மா, நானும் லவ் பண்ணுறோம், அவன் உடம்பு சொல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், ப்ளீஸ்மா அவனை மட்டும் பாட்டுறேன்னு சொல்கிறப்ப, என்னடி சொல்கிற, இது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு என்னான்னு தெரியுமில, உன துண்டு துண்டாக வெட்டி போட்டார், பெஸாம் இங்கேருன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை பிடிக்கிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போயிறாங்க. இவனு ஃபோன் கட்டானது தெரியாமல், ஹலோ டீனா உனக்கு என்னாச்சு, என்கிட்ட பேசி பேசுன்னு சொல்லிட்டு இவன் அழுதுட்டு இருக்கான். உடனே டாக்டர்ஸ்லாம் வந்து அவனை ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டி போகிறாங்க. எப்படி ஒரு வேலை சர்ஜரிலாம் பண்ணி அவனை காப்பாற்றுறாங்க. இதுக்கடுத்து அவனை அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டி போகிறாங்க. அப்போ அவனுக்கு பக்கத்தில் சீரியஸாக ஒரு கேரக்டர் வீல் சேர் தள்ளிட்டு போவாங்க. இந்த கேரக்டர் ஞாபகத்துக்குங்க பின்னாடி கதை தேவைப்படும். இப்போ ஒரு வேலை சர்ஜரிலாம் பண்ணி அவனை காப்பாற்றிட்டாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணியிருப்பாங்களே, அது லைட்டாக ஒரு சைட் எஃபெக்ட் ஆகிருக்கும். அதனால தான் நேற்று நைட்டு அவனுக்கு உயிர் போகிறாலும் கொலி வந்திருக்கும். இப்படி 2 நாட்கள் போகுது. இப்போ ஒரு ஹீரோ கிட்டேருந்து எந்த ஒரு பதில் வரல. தினமும் காலையில் ஹீரோ பார்க்க வருவா, பட் 2-3 நாட்களாக அவள் பார்க்கவே வரல. இதனால் நம்ம ஹீரோ மனசுடைஞ்சு போயிருக்கான். ஒரு 3 நாள் கழித்து ஹீரோ பார்க்க வரா. ஏ கரீம், நீ எவ்வளோ கோமாக நல்லாவே தெரியும், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நம்ம லவ் மேட்ரு வீட்டில் தெரிஞ்சிருச்சு, 2 நாள் எங்கள் வீட்டில் என்னை வெளியே விடல, இன்றைக்கு கூட எக்ஸாம் சொல்லி தான் நான் வீட்டை வெளியே வந்தேன், ப்ளீஸ் கரீம் என்னை மன்னிச்சுன்னு சொல்கிறப்ப கரீமுக்கு ஹீரோ மன்னிக்கவே தோணல. அவன் நம்ம ஹீரோவோட கையில் கையை வச்சா கூட நம்ம ஹீரோ அந்த கையை தட்டி விட்டுறான். இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு கரீம், எனக்கு 19 வயசு ஆகுது, என்னை எங்கள் வீட்டில் எல்லோரும் படிக்க சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வயசில் லவ் கிவ்னு எதுவும் வேணாம் சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ண கேட்குறப்ப, ஓ எல்லாம் முடிவெடுத்து வந்திருக்கேன், அப்போ உனக்கு எம்ம லவ் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோதானே, இதுக்கு மேலே இங்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆசை திட்டுறான். இதனால் அந்த பொண்ணு ரொம்ப சோகமாக நம்ம ஹீரோ விட்டு பிரேக்கப் பண்ணி போகுது. இதனால் அவன் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுறான். எப்படி 2 நாட்கள் அதுலேருந்து கொஞ்ச நாள் வெளியே வந்துடுறான். எப்படி ரெகுலராக பால்கனி போவல, அந்த மாதிரி நீ போய் பால்கனியில் பார்த்தா எப்போ ஒரு தாத்தா வரல, அந்த தாத்தா காணோம். உடனே நர்ஸை பார்த்து, நர்ஸ் இங்கே ஒரு தாத்தா வருவாங்களே, அவங்க எங்கன்னு கேட்குறப்ப, உனக்கு தெரியாதப்பா, 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு உடல்நிலை ரொம்ப மோசமாக போயிருச்சு, டாக்டர்ஸ் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாங்க, பட் கேன்சருடைய ஃபைனல் ஸ்டேஜ் போயிருந்தார், ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியாமல் அவர் இறந்து போயிட்டார். அவர் பொண்ணு தான் நேற்று வந்து அவர் பாடியில் வாங்கிட்டு போயிட்டாங்க. இது உங்கள்ட்ட சொல்லாமல் வந்து சாரின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் அவனுக்குன்றது ஒரே ஒரு துணையார்னா அந்த தாத்தா மட்டும்தான். இப்போ அவருக்கு போயிட்டாருன்னு நினச்சி இவர் ரொம்ப வருத்தப்படுறான். இப்படி 1-2 வாரங்கள் போது இவனுக்கும் அந்த டியூமர் கட்டி குறைஞ்சிருது. எப்படியோ உடல்நிலை சரியாகி அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போறப்ப அந்த நர்ஸ்லாம் கட்டி பிடிச்சிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் மேலே எட்டி பார்க்குறான். இன்னும் அந்த பால்கனியில் அந்த தாத்தா இருக்கிறதா அவனுக்கு நினச்சி பார்க்குறான். அந்த தாத்தாவோட ஞாபகங்களில் அவன் காதல் தோல்வியில் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இதோட அந்த பேச்சாளர் பேசியிருக்கிற முதல் கதை முடியுது. ஸ்டோரி 2. இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை அமைக்கிறாங்க. இவ அந்த ஸ்டோரியோட ஹீரோயின். இவளோட பேர் ஓலா. இவ ஒரு பையனை ரொம்ப சின்சியர் லவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையன் அந்த ஊரில் ஒரு பெரிய ஆஃபீஸ் மாதிரி வச்சிருக்கான். இவ என்ன தான் அந்த பையனை உயிருக்கு லவ் பண்ண கூட அவன் ஏதோ சும்மா கேஷுவலாக தான் பழகிட்டு இருக்கான். இவ ஏதாவது ஃபோன் பேசினா, ஹே முக்கியமான வேலை இருக்கேன், காலை கட் பண்ண சொல்லிட்டு இந்த அளவுக்கு தான் அவனோட காதல் இருக்குது. இதனாலே நம்ம ஹீரோனுக்கு அவன் பாய் ஃப்ரெண்ட் மேலே ஒரு வகையான விருத்தி இருக்குது. ஒரு நாள் அந்த பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு அவன் லவரையும் கூட்டிகிட்டு போகிறான். எல்லோரும் உட்காந்து சாலி சிரித்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருக்க ஒருத்தன் மட்டும் ஒரு கர்ச்சி போட்டு கொடுக்குறான். பார்த்து அந்த கர்ச்சிஃபில் நம்ம ஹீரோயினை அவ்வளோ வரைஞ்சி வச்சுருக்கான். ஆக்சுவலாக இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. அவன் நல்லா படலாம் வரைவான். நம்ம ஹீரோயினை அவ்வளோ அழகாக வரைஞ்சி எல்லாருக்கிட்டே காட்டுறப்ப எல்லோரும் பாராட்டுறாங்க. டேய் வந்து 5 நிமிஷம் தானே இருக்கும், அதுக்குள்ளே எப்போ இவ்வளோ வளர்ந்துன்னு சொல்லிட்டு எல்லோரும் பாராட்டுறாங்க. அவனுக்கு கொஞ்சம் கழிச்சு, சரிடா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் இங்கேருந்து போயானு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். இந்த பார்ட்டிக்கு வந்தால் கூட அவள் லவர் பெருசாக பேச முடிக்கிறான். சும்மா ஃபோன் எடுத்து நோண்டிகிட்டு இருக்கிறது, அவன் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணானே தவிர நம்ம ஹீரோ கண்டிக்க முடிக்கிறான். இது நம்ம ஹீரோக்கு லைட்டாக வெறுப்பேற்றிட்டே இருக்குது. ஒரு நாள் ஒரு முக்கியமான விஷயமா அவள் லவர் கால் பண்ணி பார்க்குறா. பட் அவன் பாட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பிளேஸ் வளர்ந்துட்டு இருக்கான். இவன் ஃபோன் பண்ணாலும்
வந்துடும், ஹே சீக்கிரம் வைடி நான் என் பசங்களும் விளாண்டுட்டுருக்கேன், உங்கள்கிட்ட பேசிட்டு தான் தோத்துருவேன், ஃபோனை வைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கால் அவுட் பண்ணிடுறான். இந்த மாதிரி முக்கிய மனுஷன் பேசுகிறதா கூட நம்ம பேச்சு கேட்க முடிக்கிறானே. இந்த ஒரு விரைத்தில் அவள் பாட்டு சோகம் உட்காந்துட்டுருக்கா. அப்போ தான் அவளுக்கு புதுசாக ஒரு நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. அதை பண்ணுறது யாருன்னா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணோடனே, ஹே நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, பை த பை நீங்கள் என்னை வரைஞ்சிங்களே அது ரொம்ப அழகாக இருந்துச்சு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ பதிலுக்கு, எங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ஐ லவ் யூன்னு சொல்கிறப்ப இவ்வளோக்கோ வருது. ஹே உனக்கு என்னவோ தெரியுமா தெரியாதா, உன் ஃப்ரெண்டை தான் நான் லவ் பண்ணுறேன், ஃப்ரெண்டோட லவ் வரைக்கும் மெசேஜ் பண்ணி நீ அவன் லவ் பண்ணுற சொல்கிறியே, உனக்கு இது புரியுதுமா தெரியலன்னு சொல்கிறப்ப தெரியலையே, எனக்கு உங்களை பார்த்தோம் ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு, அதனால தான் ஜென்யூனாக உங்கள்கிட்ட ஐ லவ் யூ சொன்னேன், இல்லை ஃப்ரெண்டு லவ் பண்ண என்ன வேற லவ் பண்ண என்ன எனக்கு பிடிச்ச நான் சொன்னேன்னு சொல்கிறப்ப அவள் கோவம் தான் படுறா. நீ இந்த மாதிரி பேசுனது என் லவர்கிட்ட சொன்னால் என்னன்னு தெரியுமில, அவனை என்ன பண்ணனு தெரியுமான்னு கேட்குறப்ப அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான், இன்னொரு உட்காந்து வீடியோ விளாண்டுட்டு இருப்பான், நீ ஃபோன் பண்ணாலும் அதை அட்டன் பண்ணி பேச மாட்டான், எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும்னு சொல்கிறப்ப ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போட பொறிக்கு போய் திட்டிட்டு இவன் மெசேஜை கட் பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் கால் ஆகுது, அவள் லவரோடு சேர்ந்து காரில் போயிட்டுருக்கா, இவன் நைட் ஒரு மூணு நாள் நேரம் கால் பண்ணியிருப்பா, பட் ஒரு வாட்டி கூட அவன்கிட்ட ரிப்ளை வந்திருக்காது. இவன் அதனால் அவள் லவரை பார்த்து, ஹே நேற்று நான் உனக்கு நாலஞ்சு வாட்டி ஃபோன் பண்ணல ஏன் எடுக்கலன்னு கேட்குறப்ப, ஓ ஃபோன் பண்ணியா, மேபி ஃபோன் சைலண்டில் இருந்திருக்கும், அதான் எடுக்க வந்துருப்புன்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான். இதனாலே போக போக அவள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட விருப்பம் வந்துட்டே இருக்குது. அண்ட் டயரக்ட்ல ஹீரோ மெசேஜ் பண்ணி ஹீரோனை பிக்கப் பண்ணிகிட்டு இருக்கான். அடிக்கடி நல்லா ஃபன்னியை பேசுறது, நல்லா கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுற மாதிரி நல்லா மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி பண்ணி நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு காலத்தில் ஹீரோனுக்கு அவள் லவரை விட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருது. ஸோ நம்ம ஹீரோட அவன் நல்லா பழக ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நம்ம ஹீரோ எங்கேயும் வெளியே போகலாம்னு கேட்குறான். சிவங்களும் சரி சொல்லிட்டு காரில் ஒரு லாங் ரைடு போகலான்னு இருக்காங்க. அப்படி போகிறவர்கள தெரியாதனமா ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி போகிறாங்க. இந்த ஆள் நோட் பண்ணிக்கோங்க, இவர் அடுத்த கதைக்கு தேவைப்படாது. இப்போ அந்த ஆள் கூட சாரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ட்ரிப்பு போகிறாங்க. ரொம்ப ஜாலியாக அன்னைக்கு ஒரு நாள் ஃபீல் பண்ணுறான். இதுக்கிட்ட தேட்டர் கூட்டி போகிறது, அவளை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கணுமோ அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிறான். இதனால ஹீரோனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போயிருது. தன் லவரை விட்டுட்டு ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் அதே நேரத்தில் அவன் மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம லவரோட ஃப்ரெண்டு லவ் பண்ணலாமா, இந்த ஒரு தயக்கத்திலையும் அடிக்கடி ஹீரோட்ட பேசிட்டே இருக்கா, இது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே அடிக்கடி சண்டை உருவாகிட்டே இருக்குது. ஒரு நாள் அந்த சண்டையை முடிக்கிறதுக்காக ஹீரோட வீட்டுக்கு போகிறா. ஹீரோ ரூமில் இருக்க சொல்லிட்டு இவ தனியாக ஒரு ரூமில் இருக்கா. நான் கரெக்டாக சொல்லுவேன், அப்போ தான் கதை வந்து என்ன பார்க்கணும்னு சொல்கிறப்ப இவனும் சேர்ந்து அங்கேயே வெயிட் பண்ணுறான். கொண்டாங்கழிச்சு நம்ம மீன் ஓகேன்னு சொல்கிறப்ப இவ கதை தொடர்ந்து பார்க்குறான். பார்த்தா கல்யாண பெண் குளத்தில் அவன் அங்கே உட்காந்துட்டுருக்கா. இதை பார்த்து ஹீரோ ஆச்சரியமாக இருக்குது. ஹே இன்னும் இந்த குளத்தை வந்து உட்காந்துட்டுருக்க, உண்மையாகவே இதுக்கு நீ ஓகேவான்னு கேட்குறப்ப, ஆமாம் நம்மளோட இப்படி இருந்தோம்னா நம்ம ரெண்டுத்துக்குள்ளே நிறைய மனக்குழப்பங்கள் வந்துட்டே இருக்கும், நான் என் பழைய பாய் ஃப்ரெண்டை பார்த்து நினச்சிட்ருப்பேன், அதெல்லாம் உன்னை வெறுக்க தோணும், இதை நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே எந்த ஒரு விருத்தி இருக்காது, நம்ம ரெண்டு ஒன்றா சேர்ந்து வாழலாம், உனக்கு இதில் சம்மந்தமானு கேட்குறப்ப அவனும் சரின்னு ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த ஸ்டோரி டூ முடியுது. அடுத்து ஸ்டோரி த்ரீ. இப்போ ஒரு குட்டி பையன் அமைக்கிறாங்க. சின்ன வயசுலலாம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் இந்த குட்டி போய் படிச்சுட்ருக்கான். இவனுக்கு நான் ஸ்கூலில் ஒரு க்ரஷர் இருக்குது. இந்த பொண்ணு தன்னை தவிர வேறு யாருக்கிட்டே பழக்கூடாது, இந்த மாதிரி பொறாமல் அவன் சின்ன பையனாக இருக்கிறப்பே இருக்கும். அது போய் இந்த பொண்ணு அவங்க வீட்டு பக்கத்து வீட்டிலே இருக்கும், அதனால் இவன் அந்த பொண்ணு கூட ரொம்ப ஜாலியாக பேசி பழகிட்டு இருப்பான். ஒரு நாள் அந்த பொண்ணோட வீட்டில் வீடியோ கேம் வாங்கி வச்சுருப்பாங்க. அதனால் அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து, டே நீ வீட்டில் போய் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வா, வந்தோடனே என் வீட்டில் நீனாலும் வீடியோ கேம் விளாடலாம், அப்படி இன் கேஸ் நீ வர லேட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பையன் இருக்கல அவ கூட சேர்ந்து விளாட போயிடுவேன், இதுக்கு உனக்கு ஓகேன்னு கேட்குறப்ப அவனு சரின்னு வேகமாக வீட்டுக்கு போகிறான். ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவன் குட்டி பொண்ணு வீட்டுக்கு வரான். வந்து பார்த்து இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணும் இன்னொரு பையன் விளாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து உனக்கு பொறாமையாருது, எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாட்கள் ஸ்கூலுக்கு போனால் கூட அந்த பொண்ணை பேசவே இல்லை. அந்த பொண்ணை ஹீரோ கிட்ட வந்து, டேய் என்னை எம்எல்ஏ கோச்சிட்டு இருக்கியா, நேற்று என் வீட்டுக்கு வர சொன்னேன் நீ வீட்டுக்கு வரவே இல்லையே, காலையிலேருந்து நானும் பார்க்குறேன் என்கிட்ட பேச முடிக்கிற, என்கிட்ட கா போட்டிருக்கேன்னு கேட்குறப்ப, ஆமாம் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நான் என்ன சொன்னேன், நான் ஹோம் ஒர்க் எழுதி சீக்கிரம் வந்துடுவேன், அது வரைக்கும் யார் கூட வாழக்கூடாதுனு சொன்னான் இல்லையா, நீ ஏன் அந்த பையனோட வாழ்ண்டேன்னு கேட்குறப்ப, டேய் எனக்கு போர் அடிச்சிச்சுரா அதான் அந்த பையனோட விளாண்டேன், பட் என்னதான் இருந்தாலும் உங்கள்கிட்ட விளாட்ற மாதிரி ஃபீல் கிடைக்குமா, நீ தான் ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பேன், இன்னைக்கு கூடு இன்னைக்கு ஈவன் நான் உங்கள்கூட வளர்றேன்னு சொல்கிறப்ப அந்த பையனும் ரொம்ப ஜாலியாக இருக்கான். இங்கே எப்படி கட் பண்ணால் அந்த பையனோட அப்பா அம்மா அமைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த அப்பாவுக்கு நம்ம ஹீரோட அம்மாவை தவிர இன்னொரு பொண்ணோட எக்ஸ்ட்ரா அஃபர் இருக்குது. இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிருக்கோம், அதனால் வீட்டில் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கோம். எங்க நமக்கு இந்த வயசில் ஒரு பையன் இருக்கா, நீங்கள் என்னென்னா வேற ஒரு பொண்ணோட அஃபர் வச்சுருக்கீங்க, இது வெளியே தெரிஞ்சால் நம்ம குடும்பம் மான மாதிரி இது என்ன ஆகும், ஏன் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். அதனால் இந்த குட்டி பையன் வீட்டில் இருக்காமல் அந்த பொண்ணோட வீட்டிலே தான் இருப்பான். அந்த மாதிரி ஒரு நாள் விளாண்டு முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப
வீட்டில் டம்பு டம்னு சவுண்டாக கேட்குது. பார்த்து அவங்க அப்பா அவங்க ஒய்ஃப் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பார். இது பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணோட அம்மா பார்க்குறாங்க. டே தம்பி, அம்மா கொன்னு இல்லை, நீ கொஞ்ச நேரம் ஆண்டி வீட்டுக்கு வா, இங்கேருந்து கொஞ்சம் விளையாடுன்னு சொல்கிறப்ப அந்த பையன் சரின்னு அந்த ஆண்டி வீட்டுக்கு போகிறான். ஆக்சுவலாக அந்த பையனோட வீட்டில் எப்பவுமே குட்டின்னு ஒரு சேர் இருக்கும், அந்த சேரில் அந்த பையன் எப்போ உட்காந்துட்டு இருப்பான். பட் இன்னைக்கு எதுக்கு அப்பா அம்மா இப்படி சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு எதுவுமே புரியல. அவன் படி ஜாலியாக அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டோட விளாண்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த அம்மா பாத்ரூம் போகிறாங்க. அடுத்த செகண்டே பார்த்தா அவங்க வீட்டுக்கு கீழே ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்குது. இந்த பையன் எட்டி பார்க்குறான், பார்த்த சில பேர் ஸ்ட்ரெச்சர்லாம் தூக்கிட்டு வந்து ஒரு ஆளை கொண்டு போகிறாங்க. வேறு யாரும் இல்லை, அந்த குட்டி பையனோட அம்மா தான். அவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கல. தான் ஹஸ்பண்ட் பண்ண காரியம் வெளியே தெரிஞ்சால் நம்ம குடும்ப மரியாதையில் என்ன ஆகும்? இந்த ஒரு அவமானத்திலேயே அந்த அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அவங்கள வீல் சேரில் தள்ளிட்டு போகிறப்ப இந்த குட்டி பையனுக்கு அந்த ஏஜில் ஒன்றுமே புரியல. இங்கே பாருப்பா, நீ எங்களோட இரு, அம்மாவுக்கு எதுவாகாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஸ்ட்ரெச்சரில் அங்கே தூக்கிட்டு போகிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டோரியோட கனெக்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட் ஸ்டோரியில் ஹீரோவை சர்ஜரி பண்ணி வெளியே கூட்டுறாங்க. அப்போ கூட பக்கத்தில் ஸ்ட்ரெச்சரில் ஒரு ஆளை வச்சுட்டு போவாங்களே, அதில் யாரும் இல்லை, இந்த பையனோட அம்மா தான். பட் அந்த பையனோட அம்மாவை டாக்டர்ஸால் காப்பாற்றிருக்க முடியாது, அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. தன் அம்மா இல்லாத சோகத்தில் எப்பவுமே அந்த குட்டி மட்டும் சேரில் உட்காந்துருப்பாள், அந்த சேர்லேயே சோகம் உட்காந்துட்ருக்கான். பக்கத்து வீட்டில் அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அதுவும் நம்ம ஹீரோக்கிட்ட வந்து ஏதோ ஆறுதல் சொல்ல பார்க்கும். பட் அந்த வயசில் அந்த குழந்தையால் என்ன சொல்ல முடியும்? அதனால் சும்மா ஹீரோ பக்கத்தில் நின்றுட்டு ஹீரோ சந்தோஷப்படுத்த பார்க்கும். இப்படி ரெண்டு நாட்கள் போது அவங்க அம்மா இல்லாமல் அந்த பையன் ரொம்ப சோகமாக இருக்கான். அப்போ தான் அவங்க அப்பா அவர் அஃபார் வச்சுருப்பார்ல, அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டி வர்றாரு. அவர் வரப்போ அவர் பையனுக்கு ரிமோட் காரில் அயன் வந்துருப்பார். இங்கே பாருப்பா, நம்ம அந்த வீட்டில் இருக்க வேணாம், இந்த வீட்டை காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போயிடுவோம். இங்கே பார்த்தியா, இவங்க தான் புது அம்மா, அம்மாவை எப்படி பார்த்துட்டாலோ அப்படியே இவங்களும் பார்த்துக்கோங்க. இவங்க நீ அம்மாவை ஏற்றுக்கிறேன்னு கேட்குறப்ப இந்த பையன் எதுவுமே புரியாமல் திருத்துன்னு பார்த்துட்டே இருப்பான். அடுத்த நாள் இந்த வீட்டை காலி பண்ணி அந்த பையன் அங்கேருந்து கூட்டி போயிடுவாங்க. ஸோ அவன் ஸ்கூல் படிக்கும்போது அவனுக்குன்ற ஒரு ஃப்ரெண்டையும் பிரிஞ்சு அந்த வீட்டெல்லாம் காலி பண்ணி அவங்க அப்பா அங்கேருந்து கூட்டி போயிருப்பாங்க. இதுக்கடுத்து அந்த பொண்ணை பார்க்கணுன்னா அவனால் ஸ்கூலில் தான் பார்க்க முடியும். ஸோ இதோட இந்த ஸ்டோரி 3 முடியுது. அடுத்து ஸ்டோரி 4, இந்த படத்தோட கடைசி கதை. இந்த கதையில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணி தான் ரொம்ப ஜாலியாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த காதல் வாழ்க்கையில் ஒரு விரக்தி வந்திருக்கும். இவங்க ரெண்டுத்துக்கு அழகாக ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. பட் அந்த பொண்ணு பிறந்த 14 நாள்லேயே அந்த குழந்தை இறந்து போயிருக்கும். இதனால இவங்க காதல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விரக்தி வந்திருக்கும். அதுக்கடுத்து ரெண்டு பேர் 2 வருஷம் ஒன்றா தான் வாழ்ந்துருப்பாங்க. பட் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு இது இருந்திருக்காது. ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டு குழந்தை சாவுக்கு நிதாண்டி காரணம், இல்லைடா குழந்தை சாவுக்கு நிதாண்ட காரணம், இந்த மாதிரி அடிக்கடி ரெண்டு சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. இதனால் நம்ம ஹீரோ வாழ்க்கையோட விரக்தியில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கான். நம்ம ஏன் வாழ்ந்துட்டுருக்கோம், பெற்ற குழந்தையவே ஒழுங்காக பார்த்துக்க முடியே, பெசாமல் செத்துறோம்னு சொல்லிட்டு அவன் வீட்டு பால்கனி நின்று குதிக்கலான்னு பார்க்குறான். அப்போ அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கு. அவளுக்கு கரெக்டாக இதே மாதிரி மாடுமே நின்றுட்டுருக்கா. நம்ம ஹீரோ பார்த்து தூரத்துலேருந்து ஹாயின் கை காமிக்கிறா. இதை பார்க்க நம்ம ஹீரோ கொண்டு புரியல. கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிருது. நம்ம ஹீரோட மனசு ஃபுல்லாக ஒரு குழப்பத்துட்டே இருக்குது. இப்போ ஒரு பொண்ணை பார்த்துமே, அந்த பொண்ணு யார், எதுக்கு நம்மக்கிட்ட கையில் காமிச்சா, அந்த பொண்ணை போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியில் இங்கேருந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு நின்றுட்டுருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓ, உண்மையாகவே நீங்கள் பொண்ணு தானா, நான் கூட நீங்கள் பேய்னு நினச்சேன். உண்மையாகவே நீங்கள் மனுஷ தானே கேட்குறப்ப, ஆமாம், இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது, என்ன பண்ணால் நான் மனுஷன் ஒத்துக்கின்னு கேட்குறப்ப உங்களை ஹக் பண்ணணும், ஹக் பண்ணால் தான் நீங்கள் மனுஷன் ஒத்துக்கன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சரின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை ஹக் பண்ணுறான். அவனுக்கு என்னன்னே தெரில, அந்த பொண்ணை பார்க்குறப்ப இவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் வருது. உங்களோட பேர் என்ன கேட்குறப்ப அந்த பொண்ணோட பேர் ரூபான்னு சொல்கிறா. இந்த பேரை கேட்டோன்னே இவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பார்த்துருக்கும்ல, அந்த குழந்தைக்கு இவங்க ரூபான்னு பேர் வச்சுருப்பாங்க. எக்ஸாக்டாக அதே பேரில் இப்படி ஒரு பொண்ணை பார்த்துருக்கோமே, இன்றைக்கி நம்ம தற்கொலை பொண்ணு இறந்து போயிருப்போம். பட் அந்த பொண்ணால் தான் இன்றைக்கி நம்ம உயிரே பிழைச்சிருக்கோமே, இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உயிருக்கு இந்த விஷயத்தில் ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. ஸோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஆமாங்க, நீங்கள் யார், உங்களை அந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே, நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப நான் இங்கே ஒன்றும் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் என்னோட வயசு அதிகமானவர், 2 வருஷத்துக்கு 30 வருஷம் கேப் இருக்கும், 2 வருஷம் பிரிஞ்சு இப்போ தனித்தனி வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறா. இதை பார்த்து ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கு. என்னங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா, அது உங்களோட 30 வயசு அதிகமான ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா, பரவாயில்லன்னு சொல்கிறப்ப அவர் சிரிக்க ஆரம்பிக்கிறா. சார், நீங்கள் டபுள் பீஸாக இருக்கீங்க, நான் உங்களை சும்மா ஏமாத்ததுக்காக இப்படி ஒரு கதை சொன்னேன், அதை நம்பிட்டீங்களா கேட்குறப்ப அவனை ஆமான்னு சொல்கிறான். சரி, சும்மா ஆடாதீங்க, உண்மையாகவே நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப நானா,
நான் ஒரு டூர் ஏஜென்சியில் வேலை பார்க்குறேன். என் ஹஸ்பண்ட் நார்வேல இருக்காரு. நானும் அவர் கூட சேர்ந்து அங்கே வாழ ஆசைப்பட்றேன். பட் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. ஒரு பையனுக்கு 10 வயசாகுது, ஒரு பொண்ணுக்கு 7 வயசாகுது. ஸோ நாங்கள் 3 பேர் சேர்ந்து நார்வேக்கு போயிடணும். அதுக்காக நிறைய வேலையில் பார்த்துருக்கேன்னு சொல்கிறப்ப நான் வேறு அந்த கதையை நம்பிட்டுருக்கேன். எங்கே உண்மையாக நார்வேக்காக போகிறேன்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு திரும்ப சிரிக்க ஆரம்பிக்கிறா. சார் நீங்கள் இவ்வளோ முட்டலாக இருக்கீங்க, இந்த கதையை நம்பிட்டுலாம் கேட்டுட்டு அவனால் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தான் வாழ்க்கையில் விரக்தி இருந்தப்ப இந்த பொண்ணோட பேசுகிறது மட்டும் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஃபீல் கிடைச்ச மாதிரி இருக்குது. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சார் எவ்வளோ நாள் எப்படி பேசிகிட்டு இருக்கிறது, உங்களுக்கு பசிக்கும்ல, நான் அப்போ சாப்பிட்டுறேன்னு சொல்லிட்டு இவன் வீட்டில் சாக்லேட்டில் இருக்கும் அதெல்லாம் எட்டு வந்து ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணை நம்ம ஹீரோ பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. ஆமாம் சார் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, திடீர்னு பார்த்தா மொட்டமாக நின்றுட்டு இருந்தீங்களே, சூசைட் பண்ணி சார மாதிரிலாம் இருந்தீங்களே, என்னதாச்சுன்னு கேட்குறப்ப இவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே ஆச்சரியம் கேட்குறப்ப நம்ம ஹீரோ அதுவும் சொல்ல முடிக்கிறான். அப்போ சடனாக நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்தா அவங்க ஒய்ஃப் தான் கால் பண்ணுறாங்க. யோ எங்கேயா இருக்க, சீக்கிரம் அந்த இடத்துக்கு வா, நான் அவங்க கூட பேசணும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்ண தெரில. சாரிங்க எனக்கு அர்ஜென்ட் ஒரு வேலை வந்திருக்கு, நான் இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து அவன் ஒய்ஃப்னு அந்த ரெஸ்டாரண்ட் போகிறான். அங்கே போன அந்த ஒய்ஃபுக்கு அவனுக்கும் திரும்ப பிரச்சனை தான் வருது. இங்கே ரெண்டு பேர் வாழ்க்கையில் எப்போத்தாலும் சண்டையாக தான் இருக்குது. இங்கே பாரு நான் உனக்கு பிடிச்சா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், பட் நம்ம குழந்தை இறந்ததுக்கப்புறம் உனக்கு எனக்கு செட் ஆகலை, ப்ளீஸ் நம்மளோட டிவோர்ஸ் வாங்கிறோம், நம்மளோட புரிஞ்சுடும் சொல்லிட்டு திரும்ப நிறைய சண்டை போட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறான். அந்த கோவத்திலே நல்லா படுத்துங்கிறான். அடுத்த நாள் காலாகுது, வாழ்க்கையில் வந்து எழுந்து பார்க்குறான். நேற்று நைட் நடந்ததெல்லாம் அவனுக்கு உண்மையாக நடந்ததா இல்லை கனவானே தெரில. திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்தோம், அவகிட்ட நல்லா பேசணும், உண்மையாக அந்த பொண்ணு இருக்காலும் பார்ப்போம் சொல்லிட்டு அன்னைக்கு காலையிலே திரும்ப அந்த மொட்டை மாடி போகிறான். பட் அங்கே போய் பார்த்தா அவளோட ஒரு பொண்ணையே காணோம். கீழே கால் கட்டுற போய் சார் இந்த மாதிரி மொட்டை மாடி ஒரு பொண்ணு இருப்பாளே, அவளை பார்த்தீங்கன்னா கேட்குறப்ப யோ என்னையே பேசிகிட்டு இருக்க, பேர் அது இதுன்னு எதுவுமே சொல்லாமல் ஒரு பொண்ணு மட்டும் தெரியுமான்னு கேட்டால் எப்படியே தெரியும், இங்கேருந்து போயான்னு சொல்லிட்டு அந்த ஆள் திட்டிகிட்டு இருக்காரு. நம்ம ஏன் நேற்று நடந்தது எல்லாமே ஒரு கனவு நினச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த ஒரு சோகத்தை அவன் ரோடை கிராஸ் பண்ணி அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அப்போ தான் காரில் உள்ள ஒரு கப்பல் அவன் மேலே லைட் இடிச்சிருப்பாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா, இவங்க ரெண்டு பேரும் செகண்ட் ஸ்டோரியில் டூர் போகிறப்ப ஒரு ஆள் மேலே ஏற்றிருப்பாங்களே, அது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ பெருசாக கண்டுக்காமல் ஒரு மாதிரி சோகமாக வீட்டிலே படுத்துங்கிறான். அப்படியே சாயங்காலம் ஆகுது, அவன் வீட்டோட காலிங் மேல யாரை தட்டுறாங்க. சரி பொண்ணு எடுத்து வந்திருப்பான்னு சொல்லிட்டு இவன் கதை திறந்து பார்க்குறான். பார்த்து நேற்று நைட்டு பார்த்த அந்த பொண்ணு தான் அங்கே இருக்குது. அந்த பொண்ணை பார்த்தோன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்கே நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா, நான் கூட நேற்று நைட்டு பார்த்தது கனவு நினச்சேங்க. சரி உள்ளவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உள்ளே கூட்டிப்போய் அந்த பொண்ணோட ஜாடியை சிரித்து பேசிகிட்டு இருக்கான். போனாங்க அந்த பொண்ணு திரும்ப ஒரு கேள்வி கேட்குது. சார் நேற்று ஒரு கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லவே இல்லையே, எதுக்கு நீங்கள் சூசைட் பண்ணி சாக பார்த்தீங்க, என்னதான் ஆச்சுன்னு கேட்குறப்ப அவன் அப்போ சொல்ல ஆரம்பிக்கிறான். இனிமேல் நானே என் ஒய்ஃபை லவ் பண்ண கல்யாணம் பண்ணோம், எங்களுக்கு அழகாக ஒரு பொன் குழந்தை பிறந்துச்சு, பட் பிறந்த 16 நாள்லேயே அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு, அதுக்கு நாங்கள் ரூபான்னு பேர் வச்சுருந்தோம், பட் அவ இறந்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் சண்டை சச்சரவு தான், அதனால் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ தான் உங்களை பார்த்தேன், என் குழந்தையோட பேர் உங்கள் பேரில் இருக்கிறத பார்த்தோன்னே என்னன்னே தெரில, ஒரு வகையான ஃபீல் உங்கள் மேலே வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஹீரோ பேசுகிறப்ப ஓ உங்கள் குழந்தையோட பேர் ரூபாவா, அதான் கழுத்தில் 6 செயின் போட்டுக்கலாம் கேட்குறா. நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு அந்த செயின்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்கான். ரெண்டு பேர் நைட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துங்கிறாங்க. அடுத்த நாள் கால் ஆகுது, நம்ம ஹீரோ எழுந்து பார்க்குறான். பார்த்து அந்த ரூமில் ஹீரோனை காணவே காணோம், இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நைட் நைட் அந்த பொண்ணை பார்க்குறோம், காலையில் பார்த்தா அந்த பொண்ணு காணாமல் போயிறாரு, உண்மையாகவே அந்த பொண்ணு இருக்காளா இல்லை நம்ம தான் கற்பனை பண்ணி பார்க்குறோமா, எதுக்கு தேடி பார்ப்போன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறான். பார்த்தா பால்கனியில் தான் அந்த பொண்ணு உட்காந்துருக்கு. என்ன சார் திருமண பேய் நினச்சிட்டிங்களா, சரி உட்காருங்க, நேற்று நீங்கள் உங்கள் கதை சொன்னீங்களே நானும் என் கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவள் கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி அவள் காலேஜ் படித்தப்ப இவ ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருந்தா, ரெண்டு பேரோட லவ்மே அவங்க பேரண்ட்ஸ் தெரிஞ்சு போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தாங்க. பட் ஒரு நாள் அந்த பாய் ஃப்ரெண்ட் செம்ம போதே ஆகிட்டான், நல்லா கஞ்சாலாக அடிச்சுட்டு வந்து நம்ம ஹீன்கிட்ட தப்பானதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான், அதனால் அந்த கல்யாணம் ட்ராப் ஆகிருக்கும், எனக்கு அதுக்கடுத்து ஒன்று பிடிக்கவே இல்லை. ஸோ வாழ்க்கையை வெறுத்து போய் ஒவ்வொரு ஊராக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் தான் இந்த ஏஜென்சியில் சேர்ந்துட்டு இந்த ஊருக்கு வந்தேன். அந்த மாதிரி ஒரு நாள் உங்களை அந்த மொட்டை மாடில் பார்த்தேன், வாழ்க்கையை வெறுத்து போய் ஒரு விரக்தியில் இருந்த மாதிரி தெரிஞ்சு, அதான் அவங்களுக்கு கை காமிச்சு இங்கே வாங்கன்னு கூப்பிட்டேன், நீங்களும் வந்தீங்க உங்கள் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டீங்கன்னு சொல்கிறா. இதை பார்த்து நம்ம இருக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது. உடனே இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறான். எங்க எனக்கு என்னமோ நீங்கள் நானும் பார்த்தது ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் மாதிரி தெரில, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு விதி இருக்குது, நீங்கள் என்னை பார்க்கணும் நான் உங்களை பார்க்கணும், நம்ம ரெண்டு பேருக்கு காதல் வளையில் ஒழுகணும், இந்த மாதிரி எதுவும் இருக்குது போல், இல்லைன்னா நீங்கள் அன்றைக்கி ஒரு செகண்ட் லேட்டாக இருந்தால் கூட நாளைக்கு இறந்து போயிருப்பேன், இல்லை தான் விதி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ பேச ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு சரின்னு நம்ம ஈரோடு சேர்ந்து அவங்க வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருக்குமே இது செகண்ட் லைஃப் மாதிரி, ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் ஹீரோட ஆக்டிவிட்டி
பண்ணிட்டு வேற மாதிரி இருக்கிறதா ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். நான் ஏதோ டிப்ரெஸ்டாக இருக்கால அவனை டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டுன்னு சொல்லிட்டு நிறைய கதைகளை ஹீரோட சொல்ல ஆரம்பிக்கிறா. இது ஹீரோக்கு லைட்டாக ஒரு கோவத்தை ஏற்படுத்துது. இங்கே பாருங்கள், நானும் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறவன் தான், என்னை நீங்கள் சாதாரண ஆம்பளை மட்டும் பாருங்கள், டிப்ரெஷனாக இருக்கேன், சோகமாக இருக்கேன், அந்த மாதிரிலாம் பார்த்து நீங்கள் என்னை தேத்த வேணாம் ப்ளீஸ், என்னை ஒரு நோயாளி மாதிரி மட்டும் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறான். அதுக்கு அந்த பொண்ணு சரினு சொல்லிட்டு திரும்ப ஒன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ரெண்டுத்துக்கும் நல்லா காதல் மணந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களே செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அதை கொண்டாடுற விதமாக அவங்க வீட்டு பால்கனி இருக்கும்ல, அதனால பாட்டுலாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது அந்த பால்கனியோட எச்சு தானே. நம்ம ஹீரோ அதுக்கு மேலே ஏறுன்னு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஹீரோ கீழே இருந்து எங்க உளுந்துட போறீங்க, இறங்கு இறங்குன்னு சொல்றப்ப இவனு இறங்கு பார்ப்பான். பட் தெரியாதனமா கால் ஸ்லிப் ஆகி அந்த மாடியிலேருந்து அவன் கீழே குச்சிருவான். ஸோ அங்கேயே அந்த ஆள் இறந்து போயிடுவான். இதெல்லாத்தையும் ஒரு கதை மாதிரி அந்த ஆள் லெக்சர் எடுத்துட்டுருக்காரு. இது அங்கேருந்து கேட்குற ஆடியன்ஸ் எல்லாருமே கண்களையும் அழுதுட்டு இருக்காங்க. இவர் கிட்டத்தட்ட ஒரு லெக்சரை முடிகிற அளவுக்கு வந்துட்டாரு. இப்போ நான் அந்த நாலு கதை சொன்னேன்ல, இந்த நாலு கதைகளும் டிஃப்ரெண்ட் ஏஜில் இருக்கிற நாலு பேரோட காதல். இந்த நாலு காதலையுமே ஒரு ஏழு ஸ்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினிங், நம்ம ஒருத்தவங்களை பார்ப்போம், பார்த்த முதல் செகண்டே அவங்க மேலே காதல் வரும். ரெண்டாவது மேட்னஸ், என்னன்னே தெரியாமல் நம்ம பார்த்த நபர் மேலே ஒரு அளவு கடந்த காதல் வரும், இதுதான் மேட்னஸ். மூணாவது ட்ரீம், நம்ம அப்படி பார்த்த நபர் மேலே நிறைய கனவுகள் காணிட்டு இருப்போம், நமக்கு அது உண்மையாக நடக்குமா நடக்காதுன்னு கூட தெரியாது, பட் அவர் தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி நிறைய கனவு காண ஆரம்பிப்போம். நாலாவது ப்ராமிஸ், நம்ம காண்ற அந்த கனவு ஒரு கடத்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடும், நம்மளால் அது நிறைவேற்ற முடியுமா முடியாதுன்னு கூட தெரியாது, பட் அதையும் மீறி நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணுவோம், நான் கூட 100 வருஷம் வாழ்வேன், 200 வருஷம் வாழ்வேன், இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் அந்த ஒரு தருணத்தை கொண்டாடுற விதத்தில் ஏதோ ஒன்று சொல்லிடுவோம். அடுத்து ட்ரூத், நம்ம அந்த நபரை கண்மூடித்தனமாக தான் காதல் பண்ணியிருப்போம், பட் ஒரு கட்டத்தில் அந்த ஆளோட உண்மையான முகம் தெரியும், நம்ம அவரை ஒரு மாதிரி நினச்சி பார்த்துருப்போம், பட் கொஞ்ச நாட்கள் போனதுக்கப்புறம் தான் அவரோட சுயரூபமே தெரிஞ்சு அவர் இப்படிப்பட்ட ஆள் தெரிய வரும். ஆறாவது ரெசிஸ்டன்ட், அவர் என்ன தான் வேற மாதிரி ஒருத்தர் இருந்தால் கூட அந்த விஷயத்தை ஏற்றுக்க ஆரம்பிப்போம், உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தால் கூட அவருக்காக சகிஷ்டத்தை வாழ்ந்துட்டுருப்போம். ஏழாவது ஹெப்தா, அதாவது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், அவர் என்ன தான் பண்ணாலும் சரி, நமக்கு பிடிக்க விஷயங்கள் செஞ்சாலும் சரி, அவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் இருப்போம்ல, அந்த ஒரு ஸ்டேஜ் தான் அந்த ஏழாவது ஸ்டேஜ். எல்லா காதலும் இந்த ஏழு ஸ்டேஜ் கடந்து தான் வரும். இந்த மாதிரி ஒரு மீப்பர் லெக்சரை கொடுத்து அவர் அங்கேருந்து பிரிஞ்சு போகிறாரு. இதை கேட்குற மக்கள்லாம் ரொம்ப கண்களங்கி இருக்காங்க. இவரோட லாஸ்ட் லெக்சரை கேட்டு எல்லோரும் பாராட்டி தள்ளுறாங்க. நம்ம பேச்சாளர் ஒரு வழியாக அவர் லெக்சரை முடிச்சுட்டு அவர் ஒய்ஃபோடு சேர்ந்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டுருக்காரு. அப்போ அந்த வீட்டோட போர்டை காமிக்கிறாங்க, பார்த்தா அதில் நேம் போர்டு கரீம்னு இருக்குது. இவர் கொஞ்ச தூரம் உள்ள தள்ளி போகிறாரு, பார்த்தா அந்த வீட்டில் சின்னதாக ஒரு சேர் இருக்கும். ஸ்டோரி 3 கூட ஒரு குட்டி பையன் ஒரு சேரில் உட்காந்துட்டு இருப்பால, அந்த சேரு இவரோட வீட்டில் இருக்குது. அண்ட் அவர் வீடு ஃபுல்லாக நல்ல ட்ராயிங்ஸாக இருக்குது. செகண்ட் ஸ்டோரியில் ஹீரோ நல்ல ட்ராயிங்கில் வரைவால, அந்த ட்ராயிங்ஸ் தான் இப்போ அவரோட வீட்டில் இருக்குது. அதுக்கடுத்து அவர் சாவி எடுத்து டேபிள் வைக்கிறாரு, பார்த்தா சாவி கோத்தில் $6 போட்ட ஒரு சிம்பிள் இருக்குது. ஸ்டோரி 4 ஒரு ஹீரோ இந்த மாதிரி வச்சுருப்பார். கடைசியாக நம்ம ஹீரோ அவர் வீட்டு பால்கனியில் நிற்கிறான், பார்த்தா அந்த வீடு ஸ்டோரி 4 வர அந்த ஹீரோட வீடு. இவெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நாலு கதை. அந்த நாலு கதையுமே இவரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். கடைசியில் ஹீரோ சாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, நம்ம ஹீரோ செத்துருக்க மாட்டார், அவர் கூட ஒரு பொண்ணை பார்த்துருப்பார்ல, அந்த பொண்ணு தான் இப்போ இவருக்கு ஒய்ஃபாக இருக்காங்க. அதை நினச்சி பார்த்துட்டு இவர் அந்த பால்கனியில் நின்றுட்டுருக்காரு. அப்போ அந்த ஒய்ஃப் அவங்கள பார்த்து, எங்க நம்ம லைஃப் நடந்த விஷயத்த நீங்கள் கதையாக சொன்னீங்களே, பட் கதையில் வர அந்த கேரக்டர் மட்டும் ஏன் சாகிற மாதிரி காமிச்சின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஆமாம், ஏன்னா உண்மையாகவே இறந்து போயிட்டான், இதுக்கெடுத்து வரமாட்டான்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃப் கூட பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே கேமரா பின்னாடி கொண்டு போகிறாங்க. இதோட ஹெப்டா தி லாஸ்ட் லெக்சருங்கிற இந்த படம் முடியுது. ஸோ இந்த படத்தில் பார்த்த நாலு கதையுமே இவரோட வாழ்க்கையில் நடந்த கதை தான். நான் இந்த கதையை மாற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு ஆர்டரை மாற்றமாக சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் நடந்தது அந்த சின்ன பையன் கதை தான். இவர் சின்ன பையனாக இருந்தப்போ ஸ்கூலில் ஒரு படம் லவ் பண்ணிகிட்டு இருந்தார், பட் அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் இவங்க வீடு மாதிரி போயிட்டாங்களா. பிற்காலத்தில் அந்த குட்டி பையனுக்கு தான் அவன் ஸ்பைனல் காலில் டியூமர் வந்திருக்கும். அப்போ அவன் சின்ன வயசில் பார்த்த பொண்ணை திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். அந்த பொண்ணு லவ் சொல்லியிருப்பான், அவங்க லவ் நல்லா தான் போயிருக்கும், பட் இடையில பிரேக்கப் ஆகி அவன் அங்கேருந்து பிரிஞ்சு போயிருப்பாள். அதுக்கடுத்து தான் நம்ம ரெண்டாவது பார்த்த ஸ்டோரி, இவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருந்திருப்பான். அப்போ தான் அவன் ஃப்ரெண்டோட லவர் மேலே இவனுக்கு ஒரு ஆசை வந்திருக்கும். அந்த பொண்ணை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பான். அதுக்கடுத்து தான் நம்ம கடைசியை பார்த்த கதை, அவங்க என்ன லவ் மேரேஜ் பண்ணால் கூட அவங்க குழந்தை இறந்ததுக்கப்புறம் அவன் வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணி அடுத்து தான் இந்த பொண்ணை பார்த்துருப்பான். இந்த பொண்ணோட அவள் வாழ்க்கை தான் நல்லா இருந்திருக்கும்.
ஸோ அப்போருந்து இப்போ வரைக்கும் இவனும் அப்படியே தான் இருக்கான். கடைசியில் அவரோட இருந்ததுமே அந்த ஒரு பொண்ணு தான். ஸோ இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நடந்த காதல் தருணங்களை ஒரு ஸ்பீச்சாக மக்கள்கிட்ட பேசியிருக்காரு. இது எல்லாமே அவரோட நினைவுகள் தான். இதோட தான் ஹெப்தா தி லாஸ்ட் லெக்சருங்கிற இந்த படம் முடிஞ்சிருக்கும். இந்த படத்தோட கதையை கேட்குறப்ப இந்தியாவில் இதே மாதிரியே நீங்கள் ஒரு கதையை பார்த்துருப்பீங்க, கேர் ஆஃப் கஞ்சர படம்னு சொல்லிட்டு தெலுங்கில் ஒரு மூவி வந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மூவியும் இதே பிளாட்டில் தான் இருக்கும். ஒரு நாலு கதை காட்டுவாங்க, பார்த்த நாலு கதையுமே ஒரே ஆளுக்கு நடந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த ரெண்டு மூவியும் ஒரு வருஷம் கேப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த படத்துலேருந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருப்பாங்களா இல்லை கோ இன்சிடென்ஸா, அதை பற்றி நமக்கு தெளிவாக தெரில. ஆனால் இந்த படம் பார்த்து போனி கபூருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல. ஸோ இந்த படத்தோட ரைட்ஸை அவர் வாங்கி வச்சிருக்காரு. யூஸ்வலாகவே போனி கபூர் அதர் லாங்குவேஜில் வர நல்ல நல்ல படங்கள்லாம் ரைட்ஸ் இங்கே வச்சுக்குவார், அதை முடிஞ்ச அளவுக்கு ரீமேக்கப் பண்ணுவார். உதாரணத்துக்கு தமிழில் கூட நேர்கொண்ட பார்வை, நெஞ்சுக்குண்டின்னு சொல்லிட்டு நிறைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருல. ஸோ மேபி ஃபியூச்சரில் கூட இந்த படம் தமிழில் ரீமேக்காக சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ பிடிச்சிங்க. பை கைஸ்.